Hi, hello, welcome and welcome to Lifeway Kids. Friends, எஜமானுக்கு அவருடைய வேலையாட்கள் எப்படி விசுவாசமா இருக்கிறாங்கன்றத இந்த எபிசோட் மூலமா பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, யாரு விசுவாசமா இருந்தாங்கன்னு பார்க்கலாம். கடவுள் எனக்கு நல்ல ஆஸ்தி, நல்ல அந்தஸ்து, நல்ல சம்பாத்தியத்தை எல்லாம் தந்திருக்கிறாரு. திடீர்னு நான் வேற வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. நம்ம வயல் நிலங்களை என்ன செய்யறது? யாரை நம்பி கொடுத்துட்டு போறது? ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட நம்பிக்கையோட வேலை செய்யற சுந்தர், மயில், பாலு இவங்களை நம்பி கொடுத்துட்டு போவோம். சுந்தர், சுந்தர் எங்க போயிட்டான்? ஐயா, கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, நான் தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க ஐயா. சுந்தர், நான் கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதனால உன்னை நம்பி 5 ஏக்கர் நிலத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன். இந்த 5 ஏக்கர் நிலத்துக்கும் நீ தான்ப்பா பொறுப்பு. சரிங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அந்த 5 ஏக்கர் நிலத்தை சுந்தர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த 2 ஏக்கர் நிலத்தை யாருக்கிட்ட கொடுக்கறது? நம்ம மயில்சாமி இருக்கிறான், அவங்கிட்ட கொடுப்போம். மயிலு, மயிலு எங்கடா இருக்கிற? ஐயா, வேலைக்காட்டில் இருக்கிறயா. இங்க வாப்பா. ஐயா, கூப்பிட்டீங்களா? டே மயிலு, ஐயா ஒரு வேலையா வெளியூர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. மயிலு, நான் சும்மா போகலடா. ஐயா, என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? உன்னை இல்லைடா, 2 ஏக்கர் நிலத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு இருக்கிறேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ தான் பொறுப்பு. சரிங்க ஐயா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. 5 ஏக்கர் நிலத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், 2 ஏக்கர் இவங்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னும் 1 ஏக்கர் இருக்கு. இதை யாருக்கிட்ட கொடுக்கலாம்? அந்த பால் இருக்கிறான், அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அவனே வர்றான். பாலு, ஏய் பாலு, இங்க வாப்பா. ஐயா. பாலு, நான் வெளியூர் வரைக்கும் ஒரு வேலையா போறேன். அதனால இந்த 1 ஏக்கர் நிலத்தை உன்னை நம்பி கொடுத்துட்டு போறேன். இந்த 1 ஏக்கர் நிலத்தையும் நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். சரிங்க ஐயா, நான் பொறுப்பா பாத்துக்கிறேன், நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க ஐயா. அப்பாடா, அவங்கவுங்க திறமைக்கு ஏத்த மாதிரி நிலத்தை அவங்கவுங்க கையில நான் கொடுத்துருக்கிறேன். இனி கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு வரலாம். எஜமா, என்ன நம்பி 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எப்படியாவது குடும்பமா சேர்ந்து இரவும் பகலும் பாடுபட்டு வெள்ளாமை அதிகப்படுத்தணும். நான் படுற கஷ்டத்தை பார்த்து கடவுள் கண்ணை திறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னை நம்பி எஜமா இந்த 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போய்க்கிறாரு. எப்படியாவது கஷ்டப்பட்டு வெள்ளாமையை அதிகப்படுத்தணும். எஜமா என்கிட்ட 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த நிலத்துக்குள்ள ஆடு மாடு எதுவும் வராம எஜமான் கொடுத்த மாதிரியே பத்திரமா பாத்துக்கணும். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறோம். நம்ம இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம இடத்துல வேலை செய்யற சுந்தர், மயிலு, பாலு இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. சுந்தர், சுந்தர், நம்ம ஐயா குரல் மாதிரி தெரியுதே, யாருன்னு போய் பார்ப்போம். அட, நம்ம ஐயா தான். ஐயா, வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க? சுந்தர், நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? ஐயா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐயா. சுந்தர், போகும்போது அந்த நிலத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனனே, என்ன பண்ணுன? ஐயா, நீங்க கொடுத்துட்டு போன 5 ஏக்கர் நிலத்தை நாங்க குடும்பமா சேர்ந்து இரவும் பகலமா பாடுபட்டு இன்னும் 5 ஏக்கர் நிலத்தை வாங்குற அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க ஐயா. வெரி குட், வெரி குட் சுந்தர். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால உன்னை நம்பி உன் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு உன் கையில கொடுக்கறப்பா. மயிலு, நீ என்னப்பா பண்ண? ஐயா, நீங்க கொடுத்துட்டு போன அந்த நிலத்துல நானும் என் மனைவி குடும்பம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த 2 ஏக்கர் நிலத்துல கஷ்டப்பட்டு பாடுபட்டு இன்னும் 2 ஏக்கர் நிலத்தை வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஐயா. சபாஸ் மயிலு, உன் திறமைக்கு ஏற்ற மாதிரி
உனக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கறேன்பா. என்னப்பா பாலு நீ? ஐயா ஐயா, என் மனைவி பிள்ளைகளெல்லாம் நீங்க கொடுத்துட்டு போன நிலத்துல ஏதாவது செய்யலான்னு சொன்னாங்க. ஆனா நான் விட்டனா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறன்னும் அவங்களுக்கு தெரியாதேஜமா. அதனால தான் நான் அந்த 1 ஏக்கர் நிலத்தை ஒன்றுமே செய்யாமல் பத்திரமா வச்சிருக்கேன். நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருன்னு தெரிஞ்சிருந்தும் நீ ஒன்றும் செய்யாம சோம்பேறியா இருக்கிற. இதைய வேற யாருடைய கையிலயாவது கொடுத்திருந்தா நமக்கு நன்மை கிடைச்சிருக்கும். நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இப்படி வந்து நிக்கிறையே, சோம்பேறியான உனக்கு எங்கிட்ட வேலை கிடையாது. என் முன்னாடி நிக்காத, தயவு நீ போ. ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. அத சரியான இடத்துல சரியான காலத்துல சரியான காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இன்னும் வாழ்க்கையில மேலும் மேலும் உயர்வடைவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அழகா பதில் சொன்னீங்க, பரிசும் வென்றீங்க. அதுல இருந்து ஒரு சின்ன மாற்றம், அது என்னன்னா ஒருவர் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், அப்பதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு பிரைஸ் வழங்கப்படும். அதோடு கூட உங்க மொபைல் நம்பரையும் சென்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த வாரம் கேள்வி கேட்க நாங்க ரெடி, பதில் சொல்ல நீங்க ரெடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.